रामाञ्जनेयं पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदां भज युग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो सदैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तन्या विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्पदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मखदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाघान् भक्तान् गृहेण परताल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्तु नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवैदिनाडन्नं तेन्कुरुहूरन्नं मरुणियवन्पुरुणरन्नं अरुमरैहळ् अन्दाविसैदानीनये इप्पोळुदुं सिन्धियाय निंजे तेळिंदु महत्तालुं वायालुं मन्कुरुहूर् वेणुमिनत्तार एल्लादिरंजेन् धनत्तारुमेदुं कुरेविरेन् इन्द्र षडोपन् पादंगळ் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுதமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆண்டு பெறும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராது உள்ளம் பெற வாண்டிகளும் தோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் பொய்ம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிறையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினி செய் வேதத்தியல் श्रीमन्नाथमुनीन्द्रवंशेतिराडब्धीन्द्रतत्त्वेरुत श्रीमच्छीकुरुकेशकृत्तजटजिद्वेदान्तभाष्यं शुभम् श्रीरङ्गेशकृतज्ञया श्रुतिशिरसूर्युक्तवारक्रमात् व्याकुर्वन्निगमान्तरक्षणमुनिः दत्ताम्बतिं निर्मलाम् पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं शतारिणामान्महं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஞ்சிரே மடனாராய் என்கிற இந்த திருவாய்மொழியிலே பறவைகளை ஆழ்வார் தூது விடுகிறார். நாயிகா பாவத்திலே அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாழி புக்கடவீர் அவர் வீதி ஒருளால் என்று அருளாழி அம்மானை கண்டக்காய் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமன் பிழைத்தோமே. அருளாழி வரிவண்டே யாமும் மென் பிழைத்தோமே அப்படிங்கிறார். ஆழி வரிவண்டே அப்படின்னா ஆழமான புத்தியும் ஆழமான அழகையும் உள்ள வண்டே, தூது போய் சொல்லுவதற்கேற்ற புத்தியும் அந்த அழகும் இருக்கான். எம்பெருமானை மயக்கக்கூடிய அழகு இருக்கு. ஆஞ்சநேயர் தூது போனா போல புத்திமந்தம் வரிஷ்டம் சொல்ற மாதிரி காரியத்தை முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணணும் கேட்டா எம்பெருமானிடம் ஒரு விஷயத்தை சொல்லணும். பெருமானே, உமக்கு அவளுடன் சேர இஷ்டம் இல்லையானால் வேறொரு வழி சொல்லுகிறேன். உம்முடைய சர்வேஸ்வரத்துவத்துக்கும் குறைவு வரக்கூடாது, உம்முடைய கருணைக்கும் குறைவு வரக்கூடாது. அதனால் வராம போனால் உங்களுடைய கருணைக்கு குறைவு வந்துடும், வந்தால் சர்வேஸ்வரத்துவம் அதுக்கு குறைவு வந்துடும். இந்த ரெண்டுக்கும் குறைவு வராமல் இருப்பதற்காக ஒரு வழி சொல்லுகிறேன். நீர் பக்ஷிராஜன் குருத்வார் மேலே ஏறிக்கொண்டு வேற யாரையாவது ரட்சிப்பதற்காக போகும்போது அனுகிரகம் பண்ணி இந்த நாயகியினுடைய தெரு வழியாக போகணும், கிருபை பண்ணி அந்த வழியாக போகணும். அவளுடைய உயிர் விடுவதற்கு முன் அதை உடனே செய்யணும். ஏன்னா உயிர் இன்றோ நாளையோன்னு இருக்கு. அதனால அவளுடைய உயிர் விடுவதற்கு முன் அந்த பக்ஷராஜனோடு கூட நெருப்பானோடு கூட கருட வானத்திலே போகும்போது அவள் இருக்கக்கூடிய வீதி வழியாக வாசல் வழியாக தெரு வழியாக போகணும் என்று ஒரு வார்த்தையை நான் சொன்னேன்னு சொல்லு. அப்பதான் உயிர் தெரிக்க முடியும், இல்லட்டா உயிர் நிற்காது என்கிற சமாச்சாரத்தை சொல்லு. இதை கேட்டும் அவள் செய்யல அப்படின்னா அவளுடைய வீதியில வரத்துக்கு கூட முடியாத அளவு அவள் என் பிழைத்தாள், அவள் என்ன பிழை செய்தாள் அப்படிங்கறத கேட்டு சொல்லு அப்படிங்கிறார். அருளாத நீர் அருளே, அருளே பண்ணாமல்
எம்மை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நீர் கொஞ்சம் அருள் பண்ணி அவராவி துவராம் அவருடைய ஆவி தொலைவதற்கு முன்னே உயிர் போவதற்கு முன் அருளாழிப்பு கடவீர் கருணை கடலான கருட வாகனத்தில் கருடனுடைய வாகனத்திலே ஏறி இருக்கக்கூடிய நீர் கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அவளுடைய வீதி வழியாக ஒரு நாள் கடவீர் ஒரு நாள் அந்த வீதி வழியாக ஒரு நாள் போனா போறும் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒண்ணு பண்ண சொல்லலையே ஒரு நாள் பல நாள் போக சொல்லல இதுக்காக வர சொல்லல இதுக்காக வந்தா உங்களுடைய ஈஸ்வரத்துக்கு குறையாயிடும் அவளுக்காக நீங்க வர வேண்டாம் அதுக்காக தான் ஈஸ்வரத்துக்கு குறையாயிடும் ஆனா வராமே கிருபைக்கு குறையாயிடும் அதனால கருணைக்கும் குறைவில்லாமல் ஈஸ்வரத்துக்கும் கிருபை இல்லாமல் நான் ஒரு வழி சொல்றேன் வேற ஏதாவது காரியமா போகும்போது அந்த வழி வந்துடும் அப்படின்னா ஒரு நாள் வந்த பல நாள் வந்தா பல பேருக்கு சந்தேகம் வந்துடும் அதனால அது வேண்டாம் ஒரு நாள் வந்தா போதும் அருளாடிப்பு கடவீர் எதுக்கு அவரணும் கேட்டா அவள் ஆவி தூங்காமல் கேட்டா உயிர் போயிடும் உயிர் தரிப்பதற்காக ஒரு நாள் தங்குமேல் என்னாவி தங்கும் என்று ஒரு ஈரேன் ஆண்டாள் அருள் செய்கிறார் அந்த பகவான் வந்து ஒரு நாள் தங்குமேல் ஒரு நாள் வந்து இங்கே இருந்தான்னா என்னுடன் இருந்தான்னா என் ஆவி தங்கும் என்னுடைய உயிர் தங்கும் என்று ஒரு ஈரே அப்படின்னு தூது விழுற காட்சிய அப்பதான் கேட்டாலாம் ஒரு நாள் தங்குமேல் ஆண்டாள் சொல்றாரு அப்போ ஒரு நாள் பகவானோடு சேர்ந்திருந்தா போருமா அதே ஆண்டாள் அவ்வளவுதான் கேட்கிறாரா நிரந்தரமா எம்பெருமானோட சேர்ந்து இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு ஆச்சாரியன் பதில் சொல்றார் அப்படி இல்ல என் ஆவி தங்கும் அப்படின்னு என்னுடைய உயிர் பழிக்கிறதுக்கு இந்த ஒரு நாள் போகும் உயிர் போயின்னு இருக்கு போற உயிர் போயிருக்க போற உயிரானது பிழைப்பதற்கு இந்த ஒரு நாள் போகும் அதுக்கப்புறம் அனுபவத்துக்கு நிறைய வேணும் அப்படின்றாராம் அந்த மாதிரி அவர் ஆவி தூராமன் அவர் ஆவி போவதற்கு முன்னே அந்த ஆவியை பிழைக்க வைப்பதற்காக நீர் அருளாழி புக்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டத்தால் இது சொல்லி அருளாழி கிருப்பையோடு இருக்கக்கூடிய ஆழி அப்படின்னா சக்கரம் அருளாழி அம்மானை கருணையோடு கூட திருவாழியை ஏந்திருக்கக்கூடிய எம்பெருமானை கண்டக்கால் நீ இந்த விஷயத்தை சொல்லணும் இது சொல்லி அருள் இது சொல்லி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் ஆழி வரிவண்டே இல்ல அருளாழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே ஆனா வந்து போகல அப்போ நீ பெருமான் கிட்ட வந்து போய் இந்த சமாச்சாரத்தை சொல்லி இந்த சமாச்சாரத்தை எம்பெருமான் கேட்காட்டா என்ன பண்றதுன்னு போகலன்னு நினைச்சிட்டு அப்படி எம்பெருமான் போக கேட்காட்டா அவன்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லு யாமும் என் பிழைத்தோமே நாங்க என்ன பிழையை செய்தோம் நீ இந்த திருவழியை கூட போக முடியாதபடி இவள் என்ன பிழைத்தாள் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லு இரண்டு வார்த்தையை சொல்லி நினைச்சிருக்கிறார் இங்கே கருட வாகனத்திலே எம்பெருமான் வரணும் அப்படி வராதபடி இவள் என்ன வார்த்தை என்ன பொழைய செய்திருக்கிறாள் அப்படிங்கிறதையும் கேட்டு சொல்லணும் அப்படின்னு அழகான விஷயம் எம்பெருமானுக்கு குறைவு வராம இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நாயகியே எப்படி ஆனால் ருக்மிணி பிராட்டி வழி சொல்றாரோ எப்படி வந்து என்னை அழைத்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்காத அதுக்கு முன்தினத்துல ஒரு யாத்திரை இருக்கு இந்த யாத்திரையில் நான் வருவேன் சொன்ன மாதிரி இவள் நீ கருட வாகனத்திலேயே வரலாம் அப்படின்னு அழகாக சொல்றார் அழகான வார்த்தை என்ன கேட்டா அவளோடு கலந்து பரிமாறுகை திருவுள்ளமன்று ஆகிலும் உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய சர்வேஸ்வரத்துவத்துக்கும் தாழ்வு வராமே அவளும் உஜ்ஜீவிக்கலாம்படி அவளுக்கும் உயிர் பிழைக்கணும் உமக்கும் ஈஸ்வரத்துவத்துக்கும் குறவு வரக்கூடாது நீயா இங்க வந்து முகம் கொடுக்க கூடாது அதனால அவள் பக்கலிலே கிருபை பண்ணி அவள் முடிவதற்கு முன்னே பரமகாந்தகனான பெரிய திருவடி மேல் ஏறி அருளி ஆசித பரித்தானார்த்தமாக எழுந்தருளும் போது பெரிய திருவடியை ஒரு நாள் அந்த தெருவே கடாவீர் அருளி கடாவி அருளீர் என்று சொல்வது வருத்தாலம் மேட பண்ணிட்டு போறாரோ இல்லையோ ஆசித சம்ரட்சணத்துக்காக அங்கங்க காப்பாற்றணுங்கிறதுக்காக பல பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்ப பெரிய திருவடியிட்டு சொல்லி ஒரு நாள் அவள் வீடு வழியா போகணும் அப்படின்னு சொல்லி அவன் ஐச்சியம் வர வேண்டியது அதுவும் கடவுதன்று என்னில் இம்மாத்திரத்தையும் செய்தருளாதொழிகைக்கு நாங்கள் என்ன விடையை செய்தோம் என்று இத்தை பரமதா பரமதயாளுவான் திருவாழியை ஏந்தி சர்வாத்மாக்களையும் ரட்சிக்க தருள எம்பெருமானை கண்டக்கால் சொல்ல வேணும் என்று வந்து தன்னை கொண்டாடி இருக்கிறாள் அப்படின்னு அந்த வந்து தன்னை வந்து கொண்டாடுறாளாம் அருள் ஆழி வரிவண்டே யாவும் பிழைத்தோமே அப்படின்னு மண்டை பார்த்து எம்பெருமான் கிட்ட இந்த ரெண்டு வார்த்தையை கேளு அப்படிங்கிறா அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழிப்புள் அப்படிங்கிறதுனால கருத்மானை வந்து மிகுந்த கருணையுடையவன் அப்படின்னு சொல்றார் இதனால எம்பெருமானை அவன் தானே ஏல பண்ணிட்டு வரான் நாளைக்கு எம்பெருமான் தான் அவன் ஏல பண்ணிட்டு வர வேண்டியவன் அவன் தானே அதனால அந்த கருணையை காட்டுகிறார்
அருளாழி வரிவண்டே ஆழி வரிவண்டேன்னு நல்ல ஞானம். ஆஞ்சநேயரை போல எல்லாம் நினைத்து சொன்னதுக்கு மேல பல மடங்கு செய்யக்கூடியவர் ஆஞ்சநேயர். சீதாதேவியை பார்த்துவானா பார்த்து சந்தேகத்தை எல்லாம் பாவின்னு வந்து ராவண பயமுறுத்திட்டு வந்தார். அந்த மாதிரி நீ வந்து அருள் பண்ணணும் அப்படின்னு வண்டூருடைய ஆழமான புத்தியை சொல்றார். அருளாழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, வராதபடி நாங்கள் என்ன பிழை செய்தோம் ஒரு அர்த்தம். இன்னொன்னு நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு வாழியோ, நாங்க என்ன தப்பு பண்ணோம்னா என்ன அர்த்தம், நீர்தான் தப்பு பண்ணீர் அப்படின்னு அர்த்தம். ஆனா யாமும் என் பிழைத்தோம், நாங்க என்ன தப்பு பண்ணோம், வராம இருந்தால் உமக்குதான் அவத்தியம், உமக்கு கருணை இல்லை அப்படின்னு ஆயிடும். அதனால உங்களுடைய கருணைக்கும் கேடு வராத மாதிரி இருக்கணும், உன்னுடைய சர்வேஸ்வரத்துவத்துக்கும் கேடு வராத மாதிரி இருக்கணும், அப்படியாக நீர் இங்கே வந்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறது இந்த இந்த பாட்டில் சொல்றது. அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமன் பிழைத்தோமே என்கிறார். இந்த பாசுரத்துல ஒரு அழகான விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது காஞ்சிபுரத்துல கருட வாகனம் ரொம்ப பிரசித்தம். அத்தியூர்வான் புள்ளை ஊர்வான் என்று ஆழ்வார் மங்களாசாசனம். கருட வாகனத்தை பெருமாள் எழுந்தருள்கிற வைபவம் காஞ்சிபுரத்தில் 1000 வருஷம் முன்னாடி 2000 வருஷம் முன்னாடியே சரித்திரங்களில் பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது. பெருமாள் பிரம்மோத்சவத்திலே 3வது நாள் அந்த கருட வாகன உற்சவம் வரும். அன்றைய தினம் நம்மாழ்வாருடைய அவதார உற்சவம் வரும். அதே வைகாசி விசாகம் நட்சத்திரம் அது. சித்திரை சுவாதி விசாகம் வரும். பொதுவாக சித்திரையில உற்சவம் ஆரம்பிக்கும். 3வது நாள் சித்திரை சுவாதி விசாகம். திருவோணத்தில் தீர்த்தவாரி வரும். நம்மாழ்வார் திருநட்சத்திரத்திற்கு ஆழ்வார் திருநட்சத்திர உற்சவம் இந்த கருட வாகன உற்சவம் ரெண்டும் ஒன்னா நடக்கும் ஒரே தினத்துல. இந்த ஆழ்வார் திருநட்சத்திர உற்சவத்துல கருட வாகனத்தில் வரும்போது முதல்ல வந்து கருட வாகனத்துல பெருமாள் வந்து ஆழ்வார் பிராகாரம் அப்படின்னு ஆழ்வாருடைய வீதியில முதல்ல எழுதுவார். அப்புறம் தான் வெளியில வருவார். பொதுவாக எல்லா வாகனமும் நேர வெளியில வந்துருவார். ஆனா கருட வாகனத்தின் மாத்திரம் காலம் காத்தால முதல் முதல்ல பெருமாள் வந்து ஆழ்வாருடைய திருவீதி, அதுக்கு ஆழ்வார் பிராகாரம்னு பேர். இந்த ஆழ்வாருடைய திருவீதியில கருட வாகனத்துல முதல்ல வந்து அதுக்கப்புறம் கோயில கோபுரத்திலிருந்து வெளியில வருவார். மற்ற உற்சவத்தெல்லாம் இந்த வைபவம் கிடையாது. இது ஆழ்வாருடைய இந்த ஆசையை வச்சுட்டுதான் எம்பெருமான் இப்படி செய்கிறார் அப்படின்னு அழகா சொல்லுவான். வண்டுகிட்ட சொன்னார் இல்லையா, அருளாளி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அப்படின்னு வண்டுகிட்ட சொல்லி அனுப்பிச்சதை வச்சு அந்த வீதியில ஒரு நாளாவது போகணும், ஒரு நாள் வந்தா உயிர் தங்கும் அப்படின்னு சொன்னதை மனசுல வச்சுட்டு பெருமாள் வந்து இன்னைக்கும் நம்மாழ்வாருடைய திருவீதியிலே பெருமாள் வந்து கருட வாகனத்தில் எழுந்தொள்கிறார். அந்த ஆழ்வாருக்கு பகுமானங்கள்லாம் உண்டு, மாலை சடாரி மரியாதை எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் எழுறார் அப்படின்னு ஆச்சரியமான வைபவம் நடக்கும். இத நாவல் பாக்கத்துல இதே மாதிரி தான். இத்தனை பெரிய வைபவம் அங்கப்ப எதிர்பார்க்க முடியாது. காஞ்சிபுரம் பெரிய திவ்ய தேசம், நாவல் பாக்கம் சின்ன ஊரு. ஆனா அங்க இந்த பாசுரத்தை சொல்லும்படி பெரியவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கேயும் கருட வாகனத்துல வந்து பெருமாள் நேர கோயில் வாசல்ல போகாமல் உள்ளுக்குள்ள வந்து ஆழ்வார் திருவீதியில வருவார். அந்த ஆழ்வாருக்கு முன்னாடி நின்று அப்போ பிரபஞ்சன சந்தான கூட்டஸ்தான நம்மாழ்வார் என்று அருளப்பாடு சொல்லி நம்மாழ்வாருக்கு பகுமானங்கள் சடாரி மாலை பிரசாதம் ஆனப்புறம் உடனே ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணி அப்ப இந்த பாசுரத்தை சொல்லுவார். அருளாத நீர் அருளி அவரா கோஷ்டியோட எல்லா வைஷ்ணவர்களும் இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ற வழக்கம் அங்க. அவரா விதுவராமும் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டத்தால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே அப்படிங்கிற பாசுரத்தை 2 தடவை அனுசந்தானம் பண்ற வழக்கம். அது ஒரு ஆச்சரியமான வைபவத்தை அங்கே நாம் சேவிக்க முடியும். கருட வாகனத்திலே ஏழு இருக்கிற பகவானவன் அந்த வீதியே வருகிறான் அப்படிங்கிறது ஆழ்வாருடைய ஆசை மாத்திரம் இல்ல, இது பெரிய விஷயம். நம்ம வீதியில பெருமாள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது நல்ல விஷயம் தானே. எப்படி ஆனா ஆண்டாள் சொல்லுகிறார், எனக்கு ஒரு வீதி அங்க இருக்கு அப்படிங்கிற மதுரை மாநகரத்துல எனக்கு ஒரு வீதி இருக்கு, ஆயர்பாடியிலே எனக்கு ஒரு உறவு இருக்கு என்றெல்லாம் ஆண்டாள் சொல்லுகிறார். அப்படி மதுரை மாநகரத்துல தெள்ளியார் போல பாசு அந்த இதுல சொல்லும் போது நம் வீதி அப்படிங்கிறார், நம்முடைய வீதியில பெருமான் வர்றார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி பெருமான் ஏழக்கூடிய ஒரு வீதி, அந்த வீதியிலே ஒரு கிரகம், அது இருக்கணும்னு பெரியவர்கள்லாம் ஆசைப்படுறது உண்டு. பெருமாள் அந்த தெரு வழியா போனா, நான் ஆத்து வழியா போனான்னா அதே பெரிய பாக்கியமா நினைக்கிறது. இது
வேதத்திலேயே சொன்ன விஷயம். ச ஏதஞ்சந்தோ ரதமாஸ்தாய ஏதமத்வானமனு சமசரது ஏதகும் ஹவீச்சந்தோ ரதமாஸ்தாய ஏதமத்வானமனு சஞ்சரதி ஏனைஷ ஏதத் சஞ்சரதி ய ஏவம் வித்வான் சோமேன யஜதே யௌசைனம் ஏவம் வேத அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது அழகா இந்த அர்த்தத்தை சொல்றா. ச ஏதன் சந்தோ சந்தசுங்கிற ரதத்தை எடுத்துக்கிறான். ரதன்னா வாகனம்னு அர்த்தம், சந்தசுனா வேதம்னு அர்த்தம். வேத வாகனத்துல பெருமான் வர, அதாவது குருத்மான்கிற வாகனத்துல வர. குருத்மான் வேத சுரூபமாச்சு, வேதாத்மா வேகேஸ்வரா அப்படின்னு இருக்கு. குருத்மான் வேத சுரூபன் அப்படிங்கறத வேற யாராவது சொன்னா பரவாயில்ல, வேதமே சொல்றது அத சுவர்ணோசி குருத்மான் அப்படின்னு ஆரம்பிச்சு திருவிருத்தே சிரஹா காயத்ரஞ்சு ஸ்தோம ஆத்மா தாமதே தனு அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த வேதத்தினுடைய அம்சங்கள்லாம் குருத்மானுடைய அங்கங்கள்ல இருக்கிறத வேதமே எடுத்து சொல்றது. அதனால அப்படி வேதாத்மாவான குருத்மான் அந்த கருட வாகனத்துல பெருமாள் வரானா. தாத்பரியம் என்னன்னு கேட்டா வேதத்தினுடைய தாத்பரியம் பெருமான் அப்படின்னு அர்த்தம். வேதத்துல சொல்லப்பட்ட பரம்பொருள் இவன் தான் அப்படின்னு அர்த்தம். வேதமானது என்ன பண்றதான், பகவானே நமக்கு காட்டி கொடுக்கறது, ஆனா நமக்கு புரியல, பரோட்சமா காமிச்சா புரியல. அப்ப அந்த வேதமே கருத்மான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பகவான தன்னுடைய கையில ஏந்தி பகவானுடைய திருவடியை தன் கையில பிடிச்சிட்டு நம்ம கிட்ட காமிக்கிறது, எவ்வாறுக்கும் நான் தான் வேதம் வந்திருக்கேன், இந்த வேதத்தினுடைய தாற்பயங்கிறது இவன் தான், இவருடைய திருவடியை கையில வச்சுட்டு இருக்கேன், இதுதான் உங்களுக்கு பரம உபாயம் அப்படின்னு நேரம் கொண்டு வந்து நம்ம வாசல வந்து காமிக்கிறாராம் கருட வாகனத்திலே பெருமாள். அதனால ச ஏதன் சந்தோ ரதமாஸ்தாய ஏதமத்வானமனு சமசரதன், வேத அழகா சொல்றது என்ன ஆச்சரியம் பாருங்கோ, இவன் வந்து வேத வாகனத்தை எடுத்துட்டு இந்த திருவழியா போறான் பாருங்கோ, நீங்க இருக்கிற திருவழியா போறான் பாருங்கோ, வேத வாகனத்தை எடுத்துன்னு வேதமே உங்க திருவிழா வந்து காமிக்கிறது, எம்பெருமானை காட்டி கொடுக்கறது பாருங்கோ அப்படின்னு எடுத்து சொல்றதான். வேதமே இந்த விஷயத்தை எடுத்து சொல்றது. அதனால கருட வாகனத்தை பெருமாள் வந்து வீதி வழியா நம் திருவழியாக நம் தொருளின் நடுவே வந்துட்டுன்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி நம் தெரு நடுவே எம்பெருமான் வரான் அப்படின்னா நமக்கு பெரிய விஷயத்தை உணர்த்தறதுக்காக வரான். வேதார்த்தமானவன் அவன் தான், வேதத்தினுடைய தாத்பரியமானவன் அவன் தான் அப்படிங்கறதை காம்பிக்கிறதுக்காக வரான் அப்படின்னு அர்த்தம். அதனால ரொம்ப மிக விசேஷமான ஒரு விஷயம் அது. அந்த விஷயத்தை ஆழ்வார் இப்போ நாயகிய பாவத்துல இருந்து ஆசைப்படுறார். இது நாயிகா பாவத்துல இருந்து ஆசைப்படும் போது வெறுமை இல்லை, அவன் வரணும், வந்தா என் உயிர் தங்கும், அவனை பார்த்து அதனாலேயாவது என் உயிர் தங்கும் அப்படிங்கிறதுக்காக. அருளாத நீர் அருளி, அழகான வார்த்தை இதெல்லாம், அருளாத நீர் அருளிங்கிறார். அருள் அனுகிரகம் பண்ணாத நீர் அனுகிரகம் பண்ணணும், அனுகிரகம்னா என்னங்கிறது இது வரைக்கும் பண்ணல நமக்கு. அவருடன் சேருவதற்கு கிருபை செய்யாத நீர் இப்ப அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் பண்ணாத நான் எதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அவராவி துவராம் அவள் ஆவி போக போறதேன், உண்மை பிரிந்து அவள் ஆவி போயிடும், அது போறதுக்கு முன்னாடி நீர் இந்த ஒரு அனுகிரகமாவது பண்ணணும் அப்படின்னா. அருளாடி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமன் பிழைத்தோமே, நாங்கள் என்ன பிழை செய்தோம் நீ வராத மாதிரி, அதனால் கட்டாயம் வந்துருள வேணும் அப்படின்னு மண்டுகள் கிட்டே கேட்பதாக இந்த பாசுரத்துல அழகாக இருக்கு. அடிக்கடி நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஆச்சரியமான பாசுரமாக இது இருக்கு. தாத்பரிய ரத்னாவளியிலே ஸ்லோகம் சொல்லும் போது, त्राणे बद्धत्वजत्वाते शुभनयनतया स्वार्थलाभेर्थिभावाते तिम्यन्मेघस्वभावाते जगदुपजरणस्थापनाति प्रियत्वाते. அடியாருடைய துக்கத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய குணம் அவனுக்கு உண்டு அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியுடைய சாரம். அதிலே நாலாவது பாசுரத்துல சொல்லும் போது, திம்யங்மேகஸ்வபாவாத், என் நீலமுகில் வண்ணருக்கு என் சொல்லியான் சொல்லுகேனோன் பெருமாளை நீலமுகில் வண்ணன் சொன்னபடினாலே மேகவண்ணன். அப்போ மேகமானது எப்படி கருணையோடு கூட எல்லாருக்கும் மழை பொழியுமோ அந்த மாதிரி கருணையோடு அவன் இருக்கக்கூடியவன், ஆசிரியர்களை ரசிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். திவ்யன் மேக சுபாவாது ஜகதுபஜன ஸ்தாபனாதி பிரியத்வாது, அடுத்தது லோகத்தை எல்லாம் படைத்து லோகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியவன், அதிலே அதிகமான பிரீத்தி உடையவன், உலகத்தை படைப்பதிலும் உலகத்தை காப்பாற்றுவதிலும் மிகுந்த பிரீத்தி உடையவன் அப்படின்னு அர்த்தம். இது அந்த பாசுரத்திலே நல்கித்தான் காத்தளிக்கும் பொருளேடும் வினையேற்கே நல்கத்தான் ஆகாதோ அப்படின்னு உலகம் மொத்தத்தையும் சிருஷ்டிச்சு காப்பாற்றக்கூடியவன், என் விஷயத்திலும் அந்த கிருபையை பண்ணக்கூடாதா,
நாட்டாருக்கு இருக்கக்கூடிய கிருபை அந்தப்புற பரிஜனத்திலே கிடையாதா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இதுல எம்பெருமானை நாராயணன் அப்படின்னு சொல்லி அவன் உலகையடையும் படைத்து அதை ஒரு காரணமும் இல்லாமல் காப்பாற்றக்கூடியவன், அதான் அவர்களிடம் எதையுமே எதிர்பார்க்காமல் அவர்கள் தோஷங்கள் செய்திருந்தாலும் அவர்களை காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னு அந்த சுபாவம் இருக்கிறபடினாலே நம்மை கட்டாயம் காப்பாற்றுவான், நம்மளுடைய தோஷங்களை எல்லாம் பொறுத்து கொள்வான் அப்படின்னு சொன்னதாக ஆச்சு. அந்த பாசுரத்திலே முக்கியமான விஷயம் உலகங்களை எல்லாம் காப்பாற்றுவான், அதை மிகுந்த பிரீத்தியோடு அந்த காரியத்தை செய்கிறான் என்பது. அதனால்தான் ஜெகத் உபஜன ஸ்தாபனா அதிப்பிரியத்வாது அப்படிங்கிற நல்கி தான் காத்தளிக்கும் இருக்கொல்லியோ ஸ்னேகத்தோட பகவான் காப்பாற்றுவான் அப்படின்னு அர்த்தத்துல. அடுத்தது காருண்யாத்வ யோகாது கருணையோடு கூடி இருக்கிறவன். இது பாசுரத்திலே அருளாதி நீர் அருளி பாசுரத்திலே அருளாத நீர் அருளி அப்படின்னு சொல்றபடினாலே கிருபையாலே எல்லாருக்கும் அவன் அனுகிரகம் செய்கிறபடினாலே அவன் கட்டாயம் பொறுத்து கொள்வான் அப்படிங்கிறது சொன்னாச்சு. ஆக இந்த மூணு விஷயங்கள் இந்த மூணு பாசுரத்திலே திண்மின் மேகஸ்வபாவாது ஜெகத் உபஜன ஸ்தாபனா அதிப்பிரியத்வாது காரண்யாப்தத்துவ யோகாது இந்த காரணங்கள்னாலே எம்பெருமான் க்ஷமை குணமுடையவன் அப்படிங்கறது ஆழ்வார் இந்த மூணு பாசுரங்களிலே தெரிவித்தார் அப்படிங்கிறது தாத்பரிய ரத்னாவளி சாரம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.